அதுதான் ப்ரோ சொல்ல வரேன். அவன் ஒரு ஃபேக்கான ஆளு ப்ரோ. அவன் எந்த ஒரு சினிமா நடக்கிற ஃபங்க்ஷனுக்கோ ஒரு பிரஸ் மீட்டுக்கோ ஒரு எதுக்குமே வந்து எதுக்குமே வந்து முகில் ப்ரோ அது நமக்கு தெரியுது, ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். வெளிய எவ்வளவு பேர் முகில் தெரியும்? நீங்க எவ்வளவு எவ்வளவு வாட்டி முகில் நம்ம கம்முன்னு போக முடியும்? முகில் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் 450 கோடி 500 கோடினு கலெக்ஷன் போடுறான். ஆனா சன் பிக்சர்ஸ் 375 போட்டுருக்கான். இல்லையே அவன் எவ்வளவு பெரிய லூசு பையனே எக்ஸ்பிரஸ் ஆயிட்டான். எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ? ரெண்டாவது இப்போ இன்னொன்னு சொல்லிக்கணும். அவனை பாத்தீங்கன்னா அது புதுசா சொல்ற ஒவ்வொருத்தண்டாவே சொல்லிட்டு இருக்க முடியாது ஓகேங்களா. மனோபால ஃபேக் ட்ராக்கர் ஃபேக் ட்ராக்கர் அது புதுசா பாக்குறான் வச்சுக்கோங்க. அவனே கண்டுபிடிச்சா சால்ட் ஆகணும் வச்சு மத்த ட்ராக்கர்ஸும் ஒரு மாதிரி போடுவாங்க, இவன் மட்டும் ஒரு மாதிரி போடுவான். ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே முடிச்சிருக்காது, அதுக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் போடுவான். அவனெல்லாம் நம்ம பேசவே கூடாது. மனோபாலாம் ஒரு ஆளே கிடையாது. அதனால அவனை பத்தி நம்ம பேசி அவனுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கணும் இல்ல அவனை வச்சு நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவன் நம்ம பாருங்க இல்ல நான் பப்ளிசிட்டின்னு சொல்லலாம். நீங்க லியோ டைம் நீங்க எல்லாருமே வந்து ஆண்டவும் சொல்லுவீங்க, கண்டிப்பா சொல்றேன். இல்ல ப்ரோ ப்ரோ நான் சொல்லுவேன், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அதெல்லாம் தாண்டி போயிட்டோம். இப்ப அவன் இப்ப அவன் லியோக்கு போட்டுதான் நாங்க ஆல்ரெடி உட்காந்துருக்க போறோம் சொல்லுவோம். நம்ம நான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் மனோபாலாவை கைவிட்டு எவ்வளவு ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 மாசம் அடிச்சானுங்க. அதுக்கப்புறம் அந்த இவன் இப்படிதான் விட்டாச்சு ஓகேங்களா. அவன் ஒரு 3 வருஷம் பண்ணிப்பாங்களே மெஸ்ஸலுக்கு சர்க்காருக்கெல்லாம் அடிக்கிறது. மெஸ்ஸலுக்கு சர்க்கார் அதான் மெஸ்ஸலுக்கு சர்க்காருக்கெல்லாம் நம்மளுக்கு சாதகமா போட்டுருவான். இப்ப ரஜினி ஃபேன்ஸ் ஆயிடும் அஜித் ஃபேன்ஸ் ஆயிடும் சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தான், அதுக்கப்புறம் தான் அங்க போட்டுட்டு இருக்கான். இல்ல ப்ரோ அவனால இப்ப கண்டுக்கிற இல்ல ப்ரோ. விஜய் ஃபேன்ஸ் ஒரு ஆளுக்கு தாண்டி செய்யும் லூஸ் டெய்லி போட்டுட்டு இருப்பான்னு விட்டாச்சு. அதை நம்ம பெருசு பத்த தேவை ப்ரோ. விஜய் ப்ரோ நினைக்கல ப்ரோ, உங்க இனிஷியேட்டிவ் நீங்க பண்ணுங்க, நாங்க வேண்டாம்லாம் சொல்லல. ஒரு விஜய் எல்லாம் தாண்டிய போக போயிட்டாரு ஓகேங்களா. இது சொல்ற வச்சுதான் விஜய் எஃப்எம் டிகிரேட் ஆக போகணும்னு நினைச்சோம்னா அது நம்ம அவ்வளவு புரிஞ்சுக்கணும் அர்த்தம். இவன் எல்லாம் கண்டுக்காம போயிட போறோம். அவன் ஃபேமிலி பேஸ் பண்றேன்னு தெரியும், என்ன பண்ண சொல்றீங்க? இவன் நேரா வீட்டுக்கு போய் அடிக்க சொல்றீங்க, அவன் எங்க இருக்கானே தெரியல. அடிக்கலாம் சொல்ல, இந்த மாதிரி ரெண்டு பேரும் புடிச்சு நம்ம எதுவுமே லீகலா ஆல்ரெடி ஒருத்தான் அதே மாதிரி டிஎஃப் கண்ணன் இப்ப நிக்க இருக்கான். அவன் இன்னைக்கு எவ்வளவு டம்மியானு நீங்க பாருங்க. அது காரணம் உங்களுக்கு தெரியுமா? 2012 நாங்க பண்ண வேலை டிஎஃப் கண்ணனை பத்தி. இதே மாதிரி 2-3 ஐடிஸ் எல்லாம் நாங்க வந்து இப்ப பண்ற வேலை. இவனை மனோபாலா இப்ப காலி பண்ணனா அன்னைக்கு வெக்கம் இல்லாம நார்வேல வந்து அந்த மாதிரி ஒரு பொய்யா நியூஸ போடுறான். அது நார்வேல பாத்தீங்கன்னா லியோ படத்தோட பேட்சோக்கு காண்டி போனது ஒரு ஓகேவா. அதை இவனுங்க மாத்தி போட்டு விட்டு விஜயும் திருசா இருக்க மாதிரி அது ஒரு நியூஸ் உங்களை கீர்த்தி ஷூட்டிங் பிக் அதெல்லாம் ஓகே முகில் ப்ரோ. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, இப்ப நீங்க கேஸ் போட்டு இது பண்ணாலும் இவனுங்க ஃபேமிலி ஆபீஸ் பண்ண மாட்டாங்கிறீங்களாங்க. எப்படியா இருந்தாலும் சில எச்சிங்க பண்ணிட்டுதான் இருக்க போகுது, நம்ம இக்னோர் பண்ணிட்டு தான் போகணும். மனோபாலா வந்து பெரிய ஹேண்டில்ங்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. இதே ஒரு சின்ன ஐடியோ வேற அஜித் ஃபேன்ஸோ நீங்க பண்ணும்போது சின்ன ஐடி பிரச்சனை கிடையாதுங்க. மனோபாலா ஃபேமிலி பேஸ் பண்றான், அவன் வந்து எல்லா ஸ்டேட் ஃபேன்ஸ். அப்ப நீங்க சொல்றத மனோபாலா போட்ட ரீச் ஆகுது, அதனால நிறைய பேர் பாக்குறாங்கிறதுக்காக போடுறாங்க. ஆனா நீங்க வந்து அப்படி சொல்லிட கூடாது ப்ரோ. விஜயனா ஃபேமிலி ஆபீஸ் பண்றாங்கன்னு தான் நீங்க சொல்ல முடியும். இது போய் நீங்க கிரவுண்ட எடுத்துட்டு போக முடியாது இல்ல, அதுதான் சொல்றேன் நானு. இல்லையா பரவாயில்லையா சொல்லாமே, இவரு போட்ட தவறான கருத்தை வந்து மீடியால போறேன்னு சொல்லலாம். உரிமை இருக்குல்ல நீங்க
இது பரவாயில்ல ப்ரோ, நான் இது பரவாயில்ல கபிலன் பாத்தீங்கன்னா இது எல்லாம் மோசமா பேசினா அப்ப நீங்க அவன்கிட்ட போய் கேட்டு கேட்கணும் ப்ரோ. அவனே அவன் ஓகேங்களா, அவன் என்ன சொன்னா விஜய் விஜய் சாவா நான் கை தடிச்சிட்டு பேசிட்டு ஒரு ஒரு காலான்ற படம் வரப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிப்பிட்ட காஸ்டை பத்தி பேசிருக்காங்க கபீரோட இதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு. அது ப்ரோ அவன் 2009 மாதிரி எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ணிருக்கான் ப்ரோ. ஓகேங்களா, உங்களை போட வேணாம் யாருமே சொல்லல, உங்க கருத்து நீங்க சொல்றீங்க, எங்க கருத்து இப்படி சொல்றேன். 365 நாளும் விஜய் குஞ்சில குடியிருக்கிற மனோபாலா அவன் டெய்லியும் ட்வீட் போடும் போது எனக்கு அது நார்மலா தெரியுது, போட்டா போட்டு கூட கண்டிக்க வேண்டாம் அந்த மாதிரி தான் போயிடுச்சு எனக்கு. முக்கா விஜய் ஃபேன்ஸுக்கு அதை நம்ம சீரியஸ் எடுத்து பண்ணிட்டு வந்தோம்னா ஒவ்வொரு ஆளுக்குமே பண்ணிட்டு இருக்கணும் புரியுதுங்களா. ஒவ்வொரு ஃபேன் ஒவ்வொரு மாதிரி போடும், அப்போ ஒவ்வொருத்தனுக்கு ஒரு பண்ணணும். நேற்று நம்ம சைடு காபர்னு எவன் எவன் தெரியல பேக்கடியா அவன் தெரியல அவன் போட்டிருக்கான் விஜய் விஜய் பத்தி, அப்ப அவனையும் அட்டாக் பண்ணணும், எல்லாரையும் அட்டாக் பண்ணான் ஒரு விஷயம் போடும் போது அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுத்தாதான் அவன் ஜோசப் விஜய்னு போட்டா போட்டும் எங்க பிரச்சனை இல்ல. விஜயோட பேர் அதான் ஜோசப் விஜய் தானே, எங்க அதை பத்தி போறது பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு பயப்புற ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் கிடையாது, போட்டா போட்டுமே. ரஜினியோட ஒரிஜினல் பேர் போட வேண்டியதான், அஜித்தோட பேரை போட வேண்டியதானே. விஜய்க்கு மட்டும் போனா ஓகே, அவன் தனிப்பட்ட வன்மம் இருக்கு போடுறான் போட்டா போட்டும், அதை நம்ம ஜாலியாக போயிடணும் புரியுதுங்களா. அதை விட்டு அவன் போறான் போனா ஒரு ரேட்டுக்கு போடணும்னா முடிச்சு அவ்வளவுதான். நம்ம நிறைய பேர் பண்ணுவாங்க, அவங்க சைடு நிறைய பேர் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணவே முடியாது ப்ரோ. ஒருத்தர் இது பண்றதுனால ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க, அது எப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை தள்ளி போங்க ப்ரோ. ரெண்டாவது நீங்க சொல்ற மேட்டர் படி இப்ப இந்த மனோபாலா போற ட்வீட் எல்லாம் விஜய் சைட்ல உள்ள பெரிய ஆளுங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஜெகதீஷுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவங்க எல்லாரும் பாக்குறவங்க தான், அவங்க பார்த்து நார்மலா இருக்காங்கன்னா இவெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு விட்டாங்க புரியுதுங்களா. அதான் மனோபாலா போற ட்வீட் விஜய்க்கு நெருக்கமான ஆட்கள் சோசியல் மீடியா உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியாது நினைச்சிருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். அவன் தெரிஞ்சு சும்மா இருக்கா இவன் ஆளா இவன் இவன் இப்படிதான் போடுவான் இவன் சொல்லி என்ன போது இவன் கண்டுக்க மாட்டோம் ப்ரோ, அவ்வளவுதான். நம்ம கண்டுகிட்டாதான் வள நம்ம ஒருத்தவங்க கண்டுக்கிறோம்னு வச்சுங்களே, அப்பதான் அட்டென்ஷன் கிடைக்கும், அதை விட்டுறணும் கண்டுக்காம. ஒரு 2018 19 டைம்ல தான் இவெல்லாம் டோட்டல் ஃபேம் ஆனா, அது 2020 இந்த வலிமை டைம் இருக்குல்ல அப்பதான் பீக்ல வந்தான். அதுக்கப்புறம் அப்பதான் அப்ப அடிச்சு விஜய் ஃபேன்ஸ் தான், அதுக்கப்புறம் அவனை விட்டாங்க கண்டுக்கிறதே கிடையாது அவன. இப்ப அவனு அவனை கூப்பிட்டு பண்ணி பேசி அவன் யூடியூப் வீடியோ பேசியிருக்கான், இப்ப நீங்க கேட்டீங்களா கேட்கலையா அவன் வீடியோலாம் குழந்தைதாம பேசிட்டு இருப்பான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வீடியோ அதான் காமெடி மாதிரி பேசிட்டு இருப்பான் ப்ரோ. வீடியோ எல்லாம் அவனே போட்டு ப்ரோ நான் யூடியூப்ல வீடியோ போட்டேன் எல்லாம் பாருங்கன்னு போடுறான் லூஸ். இப்ப அவன கண்டுக்காதீங்க ப்ரோ, காமெடி பீஸ் ப்ரோ அப்படி நினைச்சு போயிருங்க புரியுங்களா. ரமேஷ் பாலா மனோபாலா எல்லாம் காமெடி பீஸ் விட்டுடணும், அதை விட்டு அவங்கள போட்டு அதெல்லாம் இன்னொன்னு என்ன ப்ரோ, இப்ப மனோபாலா இப்ப ரமேஷ் பாலா கார்த்திக் ரவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ரிலேபிளா இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றாங்க, இது எதுலயோ ஒரு மீடியத்துல நம்மளுக்கு அவங்க காட்சி அளிக்கிறாங்க. இப்ப கார்த்திகை ரவி பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லி ஸ்பேஸ் வராரு நம்ம கேக்குறோம், ரமேஷ் பாலா பாத்தீங்கன்னா ஏதோ இன்டர்வியூ கொடுக்குறாரு, எல்லாத்தையும் ஃபேன்ஸ் ஏதாச்சும் போறாங்கன்னா கமெண்ட் பண்றாரு. மனோபாலம் எதுக்குமே பண்ற கிடையாது, அவன் நம்ம கான்டாக்ட் பண்ற தூரத்துல கூட அவன் கிடையாது. அப்ப அவன் போற ட்வீட்ல நம்ம கண்டிக்க கூடாது, விட்டு அவன் அப்படியே விட்டுறணும் புரியுதுங்களா. அவனோட ட்ராக் லிஸ்ட்லயே
ப்ரோ டிவி சேனல் கண்டுக்கிறாங்கன்னா அது ப்ரோ விஜய்க்கு ஆப்போசிட்டா உள்ள சில நியூஸ் சேனல் இருப்பான் ப்ரோ. நியூஸ் தமிழ் 27x7 ஒரு புது நியூஸ் சேனல் வந்திருக்கு. அவன் விஜய்க்கு எங்கெங்க ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கானோ அதை நோண்டி போய் எடுத்து அவன் நியூஸ போடுவான். சில நியூஸ் சேனல் அப்பதான் அவங்களை அஜெண்டாவே அப்படிதான் ப்ரோ, விஜய்க்கு ஆப்போசிட்டா போனோம்னா போட்டுருவானுங்க. அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ட்ரிகர் ஆகணும்னா நம்மளாம் இருக்க முடியாது ப்ரோ. அப்படி பார்த்தா விஜய் எல்லாம் எவ்வளவு பேஸ் பண்ணி வந்திருக்காரு ப்ரோ, அதெல்லாம் விட்டுறணும் புரியுதுங்களா. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஓகே சிஎஸ்ஆர் ஸ்பேஸ் போட்டு பேசுற அளவுக்குலாம் மனோபால் ஒட்டு கிடையாது ப்ரோ. சிஎஸ் உடைய ஸ்பேஸ் போட்டு அளவு பேசுறதுக்குலாம் ஒட்டே கிடையாது புரியுதுங்களா. அதான் சொல்லுவாரு பொதுவான கருத்து மனோபால் ஒரு ஆளே கிடையாது. அவன் பேசவே காமெடியா இருக்கு, சிரிப்பு தான் வருது. பத்தி பேசும்போது எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக 372 வாங்க ப்ரோ, எல்லாரும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லு. நிவாஸ் ப்ரோ வாங்க ப்ரோ, மேலே ப்ரோ மணிகண்ட் நண்பர் கார்த்திக் எல்லாம் வாங்க. இல்லை நான் என்ன சொல்றேன், மனோபாலா வந்து அப்படியே விட்டுலான்றீங்களா சொல்லுங்க. ஆமா ப்ரோ, நீங்க கண்டுக்காம அப்படியே விட்டுருங்க. அவனை எல்லாம் அடிச்சு பெரிய ஆளாக்கி விடாதீங்க, நமக்கு ஈக்குவலா எல்லாம் அவனை கொண்டு வராதீங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி அவனை அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவனை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை பத்தி சொல்லுங்களேன். அது அவனை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி அவனை ரீச் பண்ணுவீங்க, அவன் எப்படி பேசுவீங்க, அவனோட போன் நம்பர் வச்சிருக்கீங்களா எனக்கு, அதான் எப்படி அவனை ரீச் பண்ணி அவனே சொல்லுங்க. போன் நம்பர்லாம் வேணாம் ப்ரோ, நம்ம யார வேணா வந்து லீகலா கேஸ் போடலாம் ப்ரோ. அவங்க அப்படிதான் ரெண்டாவது ஸ்டீல் கவுண்டிங் போடுறான் ஸ்டீல் கவுண்டிங் போடுறான் அதுக்கு என்ன 10 கோடி டிஃபரன்ஸ் மேக்ஸிமம் அவ்வளவுதான் இருக்கும் இவனுங்க என்னன்னா 75 கோடி டிஃபரன்ஸ் கலெக்ஷன் போட்டு இருக்கானுங்க அதையும் லைக் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்ப மனோபாலாம் எவ்வளவு பெரிய டிராக்கர் நீங்க பாத்துக்கணும் புரியுதுங்களா அவனால பேசவே கூடாது விட்டுறணும் விஜய்க்கு சப்போர்ட்டா ட்வீட் போட்டுக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினிக்கும் அஜித்துக்கும் போறாரு. அப்ப நீங்க நோட் பண்ணுவோம், ஏன் இவ்வளவு நாள் விஜய்க்கு போட்டு திடீர்னு விஜய்க்கு ஆப்போசிட்டா அடுத்த 4-5 வருஷம் தொடர்ந்து போட்டு நடந்திருக்கு யாரோ சொல்லிருக்காங்க அதான் போறான். அது அது எந்த மீடியம் தெரியல, பணத்து மூலியமா போயிருக்காங்களா இல்ல யூஎஸ்ல வந்து வைஷாலின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் நிறைய பண்ணி 3 பேர் இருக்காங்க. நீங்க சொன்னதுக்கு எங்க ஒபினியன் எல்லாம் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நீங்க பண்றது. அவர் விஜய் சுந்தர்னால முடியும்னு நினைச்சாருனா அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு சரிங்களா. நம்ம இத போட்டு இதுக்கு ஒவ்வொருத்தவங்கிட்ட நீ உன் ஒப்பீனியன் சொல்லுவோம், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்தா பேசுவாங்க, அவனே ட்விட்டர்ல போட்டுருக்கான், அவனே வராதப்ப இந்த மனோபாலா வருவான்னு எந்த நம்பிக்கை இருக்கீங்க சொல்லுங்க.
ஓகேங்களா, டெய்லி ஸ்பேஸ்ல பேசுற கபிலனே வர மாட்டேங்கிறான். அவன அவங்க உங்களால ரீச் பண்ண முடியல அப்படின்னா எப்படி நீங்க மனோபலா ரீச் பண்ண முடியும்? எப்படியா வருவான் போல? வரமாட்டான் பேச வச்சு. இல்ல கருத்து வெளியிடாம தடுக்கலாம் ப்ரோ, ஒருத்தர பத்தி நம்ம வந்து கருத்து சொல்லாம தடுக்கலாம். அது நம்ம அதுதான் ப்ரோ சொல்றேன், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க ப்ரோ. இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா டிஎம்ல, இல்ல இன்னைக்கு இல்ல இன்னைக்கு கேக்குறாங்க. நான் ஒரே ஒருத்தவங்கள்ட்ட கேக்குறேன், இன்னைக்கு யாரா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க வந்து கல்கட்டா போட் நீங்க உங்களோட கருத்து சொல்லிட்டு மனோபோ கண்டுக்கோங்க. இப்ப வந்து மனோபோல தடுக்கணும்னா வாட் இஸ் ஆப்ஷன் அது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இதை பண்ணுங்க ப்ரோன்னு யாராவது சொல்ல, வாட் இஸ் ப்ரோ, வாட் இஸ் ஆப்ஷனா ஜஸ்ட் நம்ம ப்ரொஃபைல்குள்ள போய் பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளாக் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அவன் டீடைல் காட்டுங்க. இதெல்லாம் விஜய் சுந்தர், விஜய் சுந்தர் அதான் ஆப்ஷன், வேற ஆப்ஷனே கிடையாது. பேசாதீங்க, இதெல்லாம் கண்டென்ட் மாதிரி போகுது வெளியே. கீழே இருந்து லிசன் பண்ணதுக்கு அப்படிதான் இருக்கு. அதான் நானும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னேன், அவரு பண்றது பண்ணுங்க ப்ரோ, அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. இல்ல ஓகே, 72 நீ சொன்ன கரெக்ட் தான். சரி விடு, வேற டாபிக் பேசுவோம். நீங்க வந்தோடனே அவனுக்கு ஸ்பீக்கர் குடுத்துருக்கவே தேவையில்ல ப்ரோ, தேவையில்லாம அவன் வந்து அட்டென்ஷன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். ஆகாஷா? ஆ ஜெய் ஆகாஷ் ப்ரோ, அவனுங்களே பாவம் விட்டா போயிச்சு. அன்னைக்கு சொல்லுங்க, பப்ளிசிட்டி பண்ண வேணாம். இத ஒப்பனியா நீங்க பண்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நீங்க ஃபுல் ஃப்ளெஷ்டா பண்ணுங்க. நாங்க யாருமே வேணாம்லாம் சொல்ல, அது உங்க தனிப்பட்ட பேசும் போட்டு பேசாதீங்க. நீங்க உங்க பாட்டுக்கு தனியா பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க ஸ்பேஸ் போட்டு பேசி அது தேவையில்லாம அதர் ஆர்மிஸ்க்கு வந்து நம்ம கண்டென்ட் குடுக்கற மாதிரி ஆயிரும் நம்மளே. நீங்க அன்னைக்கு கூட ஒண்ணும் இல்ல, கபிலன் போட்டு டிஎல் அடிச்சிட்டு இருந்தீங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்ல. இந்த ஸ்பேஸ் போட்டு பேசும் போது இங்க விஜய் ஃபேன்ஸ் பண்ண மாதிரி இருக்காங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஜெகதீஷ் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓகேங்களா, அவங்க பேசாம இருக்காங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், எல்லாமே தெரிஞ்சும் அவங்க பேசாம இருக்காங்க, இவங்க விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒருத்தர் மட்டும் தான் தடுக்க முடியும். நீங்க அவரை தடுத்தாம எல்லாரும் அடங்கினவங்களா இல்ல, கண்டிப்பா எவனாவது ஒரு எச்சங்க ஃபேமிலி ஆபீஸ்ல அன்னைக்கு எல்லாரும் சேவியர் ஆஃப் தமிழ் சினிமா சொல்லிட்டு மாஸ்டர் விக்ரம் ஜெயில ஆட் பண்றாங்க. ஒரே ஒரு டிராகர் மட்டும் வலிமையை போடுறான், அது அவனுக்கே ட்வீட் போடும்போது சிரிச்சுட்டு போட்டுருவான் ஓகேங்களா, கையில டைப் பண்ணும்போது சிரிச்சிருப்பான். அந்த மாதிரி போடுறான் யாரு, ரமேஷ் பாலா. அப்ப நீங்க பாத்துக்கணும், அவ என்ன இருந்தாலும் அஜித் அஜித் தான் சப்போர்ட் பண்ணுவான். அது சில பேர் டிராக்கர் இருப்பாங்க ப்ரோ, அதனால அவங்கள சொல்லியும் குத்தம் கிடையாது. அவங்க ஃபேன் பாயா இருப்பாங்க, அஜித்துக்கு ஃபேன் பாயா இருப்பாங்க, சில பேர் விஜய்க்கு ஃபேன் பாயா இருப்பாங்க. இந்தியா டுடே, கனடா நியூஸ் சேனல்ஸ், அவங்களுக்கு எப்படி தெரியும் நியூஸ் சேனல் இருக்கிறீங்க? ஒரே அம்சம் நீங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும், தெரியும் பொதுமக்களுக்கு எப்படி தெரியும் சொல்றேன்னா, நாலஞ்சு வாட்டி பாக்க ஏன்னா எல்லா ட்வீட்லயும் ஜோசப் விஜய் ஜோசப் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப அவனுக்கே தெரிஞ்சிரும் இவன் விஜய் ஹேட்டரு, அப்ப வேணா இப்ப பாக்க வேணா தெரிஞ்சிரும் ஓகேங்களா. பொதுமக்களுக்கும் தெரியாம இருக்காது, ஒரு ரெண்டு ட்வீட்ல நம்புவாங்க, நாலாவது ட்வீட்ல அவங்க மாறிடுவாங்க. அதனாலதான் நம்ம அதை சீரியஸ் எடுத்துக்கூடாது. அது எல்லாருக்குமே சுயமா அறிவு இருக்கு. 2.0 700 கோடி 500 கோடியும் போறான். அந்த வெப்சைட் குள்ள போய் பார்த்தா டிராக்டு பை மனோபாலான்னு வருது ஓகேங்களா. அப்ப நீங்க பாத்துக்கணும், அதாவது விட்டணும், சிரிச்சுட்டு விட்டுறணும், அதோட அதை நம்ம சீரியஸ் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி மொக்க விஷயத்துக்கெல்லாம் ஸ்பேஸே போடாதுங்க ப்ரோ, ஏதாவது போட்டு பேசுங்க உருப்படியா, இதெல்லாம் தேவையில்லை. மேல ரெக்கார்டிங் அந்த மாதிரி போடுங்க ப்ரோ. ரெண்டாவது அவன் எந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளயும் இன்வால்வ் ஆகல, பட் கலெக்ஷன் மட்டும் அவனுக்கு எப்படி தெரியுது?
என்னன்னா வடை ஃபுல்லா வடை, முன்னூறு கோடினா 500 கோடின்னு போடுறது, 500 கோடினா 700 கோடின்னு போறது. ஓகேங்களா, குத்துமதியா போடுறான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யோசிப்பான், நாளைக்கு இன்னைக்கு ஜெயில 300 கலெக்டா இருக்கு, அப்ப நாளைக்கு காலை கன்ஃபார்மா ஒரு 320,000, ஈவினிங் ஷோ அப்ப ஒரு 350,000 போட்டு வச்சிருப்பான். காலைல போடணும்னு ரமேஷ் பாலாவும் மனபாலாவும் 400 கோடிக்கு மேல கிராஸ் பண்ணிச்சு போட்டுருக்காங்க. அவங்களும் ஹோஸ்டா இருந்து ஸ்பேஸ் போட்டுருக்காங்க. உன் கபிலனே வேற ஸ்பேஸ்க்கு வந்து விஜய் ஃபேன் ஸ்பேஸ்க்கு வந்து பேசிருக்காங்க. ரஜினி போட்டிருக்கானா உள்ளவாங்க.